Hi guys, welcome to my channel Club Fashion. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலோ ப்ளௌஸ் வெச்சு எப்படி நம்ம ப்ளௌஸ் கட்டிங் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நான் ஒவ்வொண்ணுமே வந்து ரொம்ப டீடைலா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா புரியும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதலாவதா வரும். ஸோ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாவே வந்து புரியும். நீங்க வாங்க, இப்போ வந்து நம்ம வீடியோக்கு போகலாம். இதனுடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறதுன்றது நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு வந்து உங்களுக்கு நான் என்னுடைய கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமலே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வராமல் கூட போகலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் எங்களுக்குமே போடுறதுக்கு அந்த ஒரு இதுவாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அமையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ. வாங்க இப்போ அளவு வச்சு எப்படி வெட்டலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே கீழே ஒரு மார்க் இது மடிக்கிறதுக்காக போட்டுருக்கோம். அளவு ப்ளவுஸ் இப்படி ஃப்ரண்ட் சைட்டில் வச்சுட்டு இப்படி நாலாக மடிச்சிக்கிங்க. பேக் வந்து மேலே வர மாதிரி இந்த சைட்லாம் கரெக்டாக லெவல் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பேக் இங்கே கரெக்டாக வச்சுங்க. ஸ்ட்ரைட் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மார்க்கை விட கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு மார்க்கு. இது எதுக்காகன்னா நம்ம பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக. இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு நீங்கள் தள்ளி போடுங்க, அரை இன்ச்சு இல்லை முக்காயும் தள்ளி போடலாம். இது எக்ஸ்ட்ரா சைட் மார்ஜின்காக. இது ஃப்ரண்ட்டை வந்து லைட்டாக இப்படி உள்ள தள்ளிங்க. இந்த பேக் உடைய நெக் அப்படியே வச்சு அளவோடு சேர்த்து அப்படியே மறக்கும். அப்படியே ஷோல்டராங்க கரெக்டாக மறக்க பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்டிச்சிங் வந்து முடியுது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிது பார்த்தீங்களா கை, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வெட்ட போகிற இடத்துல ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு எண்டில் மார்க்கு. எக்ஸ்ட்ரா வந்து வெட்ட போகிறதுக்கு மார்க் இது. இது ஆமோல் மார்க் எப்படி பண்ணணும்னா இப்படி கையை வந்து இப்படி திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆண்டு இப்படி வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாயிண்ட் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துடுவாங்க. இப்போ அப்படியே ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மார்க்கை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு லெவலாக ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இது வந்து நம்ம கரெக்டாக வச்சு போட்ட மார்க்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மேலே வெட்டுறதுக்காக தனியாக இப்படி ஒரு மார்க் வந்து போடுவோம். இதுதான் பேக் உடைய மார்க் வந்து எவ்வளோ ஈஸியாக போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். எப்படின்னா மார்க்குக்கு மேலே கரெக்டாக வெட்டக்கூடாது, மார்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி வெட்டணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வச்சு பண்ண மார்க் இது எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வெட்டணும். ஏன்னா அப்போ தான் தைக்கிறதுக்கு துணி வரும்.
அதே மாதிரி இந்த இடத்துலயும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டிக்கணும் கரெக்டாக அந்த ரெண்டாவது மார்க் கரெக்டாக வெட்டிடுங்க இந்த மாதிரி அலோ க்ளோஸ் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம் அதுதான் பேக் வந்து வெட்டிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டிடலாம் பேக் வந்து வெட்டிட்டோம் இப்போ பேக் வெட்டி முடிச்சோம்னா இந்த பீஸ் அப்படியே எடுத்து இப்படி ஆப்போசிட்டில் இப்படி போடணும் திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க இந்த பேக் ஹேண்டை வந்து கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று இழுத்துருங்க இப்படி ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி இந்த பேக் இந்த ஷோல்டர் ஆண்டையும் கரெக்டாக அந்த பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ஆம்பூல் ஆண்டையும் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பேக்கில் வந்து நான் அர்காத் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல அதுக்கு தான் உங்களுக்கு நான் மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அர்காத் இருக்குது பார்த்தீங்களா இந்த அர்க்கத்துக்கு கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு போடக்கூடாது ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு முக்கா இன்ச் வந்து தள்ளி போடணும் நீங்கள் இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக இங்கேருந்து முக்கா இன்ச் கரெக்டாக முக்கா இன்ச் இருக்குது பார்த்தீங்களா அந்த முக்கா இன்ச் தள்ளி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து இங்கேருந்து எடுத்துடலாம் கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுங்க இது இறக்கி போடுறது வந்து தையல் போட போகிற இடம் இந்த மார்க் வந்து வெட்ட போகிற இடம் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக மார்க் ஒன்று போடல பேக் வச்சு அது வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்க ஸ்கேல் வச்சு கொஞ்சம் நீட்டாகவே போட்டுங்க இப்போ பிடிச்ச உடனே அளவு க்ளவுஸ் எடுங்க அளவு க்ளவுஸ் எடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து அந்த ஷோல்டர் கரெக்டாக இங்கே வச்சிங்க இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த மார்க்காண்ட கரெக்டாக வச்சுங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த அளவு க்ளவுஸுடைய நெக்கு வந்து அப்படியே நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் பாருங்க கரெக்டாக இப்படி லெவலாக வச்சு பண்ணணும் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆயிடுச்சுனாலுமே கழுத்து பெருசாகிடும் இல்லைன்னா சின்னதாகிடும் ஸோ கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ நம்ம கழுத்துக்கு மார்க் போட்டுடலாம் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு பாருங்கள் மார்க் போட்டுட்டோமா நெக்குக்கு இப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக அழுத்தி போட்டுக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டை வந்து இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த மார்க் கரெக்டாக இப்படி வைங்க இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சைட் டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டுக்கு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று போடுங்க அதுலேருந்து ஒரு அரை இன்ச் இறக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே மார்க் போட்டுட்டு அந்த டாட்டுக்கு கரெக்டாக அந்த டாட்டை அப்படியே மறுபடியும் ஒரு அரை இன்ச் இறக்குங்க அரை இன்ச் இறக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போடுங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் இறக்கிருக்கேன் பாருங்கள் அரை இன்ச் இறக்கிட்டு இந்த யோக்கு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று போடுங்க இது வந்து தைக்க போகிற இடம் இது வந்து வெட்ட போகிற இடம் இப்படி தான் போடணும் ஓகேங்களா கரெக்டாக இப்படி வச்சு டாட் அண்டை ஒன்று போடணும் அப்படியே ஹாஃப் இன்ச் இறக்கி இந்த இடத்துல வைக்கணும் எதுக்கு இந்த ஹாஃப் இன்ச் இறக்குறோன்னா அந்த ஹாஃப் இன்ச்சில் தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் அதுக்காக தான் இறக்கியிருக்கோம் ஸோ இது வந்து யோகுக்கு கரெக்டான மார்க் இது வெட்ட போகிற இடம் அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் டாட் இருக்குது இல்லையா இந்த டாட்டை இங்கே பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரில் இப்படி பிடிச்சிக்கிங்க கரெக்டாக இந்த ஷோல்டர் ஆண்டு இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டர் கரெக்டாக வைங்க அதே மாதிரி இந்த டாட் மார்க் ஆண்டை வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள் அப்படியே இப்படி நகர்த்தி ஸ்ட்ரைட் பண்ணி இந்த டாட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போடுங்க இது கட்டாக போட்டுருக்கு தைக்க போகிறனா நீங்கள் வெட்ட போகிறதுக்கு தள்ளி ஒரு காலையும் தள்ளி கீழே போட்டுருங்க போட்டுட்டோம் இப்போ வந்து அப்படியே இந்த டாட் எப்படியே பிடிச்சிட்டு இந்த சைட்டில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிங்க
இடத்துல இப்படி வைங்க வெச்சிட்டு கரெக்ட்டா ஒரு மார்க் பண்ணி போடுறங்க ஏன்னா இந்த சைடுக்கு எவ்வளவு இருக்குன்றது கணக்கு அது இப்பதான் பண்ணுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு இங்க ஒரு மார்க் இப்படி போடுங்க இந்த யோகாண்ட வெட்ட போறதா இந்த கீழே இங்க ஒரு மார்க் வந்து போடுங்க போட்டு முடிச்சோம்னா இப்போ இந்த டாட் வந்து நம்ம எவ்வளவு மார்க் பண்ணனும்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க இந்த அளவு க்ளோஸ்ல இருக்கிற அந்த டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டை வந்து இப்படி இது பண்ணீங்க எடுத்துங்க வெளியில வெளியில எடுத்துக்கிட்டு இதை அளந்துங்க அப்படியே எவ்வளவு இருக்கு இது பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 1.5 இன்ச் இருக்கு நம்ம அதே 1.5 இன்ச் இப்படி வெச்சிட்டு இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆவீங்க டேப் கிராஸ் ஆ வெச்சிட்டு இப்படி 1.5 இன்ச்ல மார்க் பண்ணிப்போம் அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல கிராஸ் ஆ வெச்சி ஒரு 1.5 இன்ச்ல மார்க் பண்ணிப்போம் பண்ணிட்ட உடனே இந்த இடத்துல இப்படி வெச்சி மார்க் போடுங்க இந்த இடத்துல இப்படி வெச்சி மார்க் போடுங்க இப்போ இங்க மார்க் பண்ணோம் இல்லையா இந்த மார்க் வந்து இப்படி டவுன் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் போடுங்க இந்த இடத்துல எப்படி இப்போ டவுன் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி இந்த இடத்துலயே வெச்சி அளந்துக்கணும் ஃப்ரண்ட்ல இப்போ இந்த டாட் எங்க பிடிச்சிருக்கோமோ சென்டர் டாட் ஃப்ரண்ட்ல அந்த டாட் வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல வைங்க ஏன்னா இங்க தான் நம்ம குடிக்க போறோம் இப்படி வெச்சி இந்த எங்க சைடுல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் இது வெட்ட போற இடம் ஸ்டிச்சிங் அண்ட் வெட்ட போற இடம் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஆமுலாண்ட இருந்து கரெக்ட்டா இது இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து வெட்ட போற இடம் நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ண போற இடம் இங்க இங்க கீழ இறக்கி ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இப்படி ஃப்ரண்ட் வைங்க வெச்சிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல எங்க ஸ்டிட்ச் இருக்கு இருக்கோ அந்த இடத்துல ஒன்னு இங்க வெட்ட போற இடத்துல ஒன்னு போட்டுட்டு இப்படி பெண்ட் பண்ணி மார்க் பண்ண பண்ணுங்க இது சைடுல ஸ்டிட்ச் பண்ண போற இடம் இது மார்ஜின் கரெக்ஷன் இங்க துணி கம்மியா இருக்கு அதனால தான் நான் கொஞ்சம் வெளியில மார்க் போடுறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன இங்க ஃப்ரண்ட்க்கு வந்து கவர் தேட எடுப்பீங்களா ஏன் எடுக்கல அப்படிங்க கேக்கலாம் சோ அதுக்கு வந்து நீங்க அந்த அளவு க்ளோஸ் வெச்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்ட்டா கணக்கு தெரியாது சோ நீங்க என்ன பண்ணுங்க இங்க இருந்து ஒரு 4 இன்ச் டவுன் பண்ணீங்க ஷோல்டர்ல இருந்து 4 இன்ச் டவுன் பண்ணிட்டு அத 4 இன்ச்ல இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க் ஒன்னு பண்ணீங்க அப்படியே இங்க இருந்து ஆரம்பிச்சு போடுங்க இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு போதுமானது சரிங்களா இங்க இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 1/2 இன்ச் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா இப்படி பெண்ட் பண்ணீங்க இங்க பெண்ட் பண்ணீங்கனா தான் நீங்க இந்த டாட் பிடிக்கும் போது இந்த பொசிஷன் வந்து கரெக்ட்டா வரும் அப்படி இல்லனா நீங்க இந்த எக்ஸ்ட்ரா வெட்டலனா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கம்மி ஆகிடும் அந்த கேப் ஸோ அதுக்காக இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கணும் ஏன்னா நம்ம அங்கே வெட்ட போகிற இடமே இப்படி பெண்டு பண்ணி தான் வெட்ட போகிறோம் சரி வாங்க இப்போ வெட்டிக்கலாம் இந்த இடத்துல துணியை விட்டுட்டு வெட்டணும் கரெக்டாக மார்க்குக்கு மேலே வெட்டக்கூடாது ஏன்னா நம்ம அளவு க்ளோஸ் வச்சு கரெக்டாக போட்டிருக்கோம் நெக்குக்கு ஸோ அதனால் விட்டு வெட்டணும்னா தான் நம்ம தைக்கிறதுக்காக கரெக்டாக ஒரு துணி ஏன்னா நம்ம தைக்க போகிறது இந்த மார்க்குக்கு மேலே கரெக்டாக டாட் அண்ட் எல்லாம் அர்க்கட் பண்ணிங்க இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணல டாட்டுக்கு அங்கே ஒரு அர்க்கட் போடுவீங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு இங்கே மேலே இருந்து வச்சுங்க வச்சுக்கிட்டு அந்த டாட் எங்கே வருதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கணும்
இப்போ பிடிச்சிங்க அந்த எக்ஸ்ட்ரா போக தையல் நம்ம எங்கே போட போகிறோமோ அந்த இடத்துலேருந்து வச்சு இங்கே ஒரு மார்க் அந்த டாட் எங்கே முடிதுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தையலுக்கு போக எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க். फ्रंट वेटो अब योग वेटा इंब योग वटोन पाक बैक वेटो फ्रंट वेटो इतना योगना इत की वह पीस फ्रंट के की अभी फ्रंट तिरपी पटे स्टा इतनी लेवल पाते करेक्टा तुम्हें करेक्टा पाकटे योग वो ये व्रिपोद पांग नम्बर जॉिंटो निपाटा पता है इतने व्रिपोन पांग अटे मारे तिरपी तिरपना अंत मेल ये वो अगर मार्क इतना वटपो अभी अभी तिरपनिंग இங்கேயும் அதே மாதிரி தைக்க போற இடம் வெட்ட போற இடம் அப்படியே பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இங்கே தைக்க போகிற இடம் வெட்ட போகிற இடம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது உங்களுக்கு. ஸோ நான் இது எதுக்காக இப்படி சொல்லி கொடுக்குறேன்னா நீங்களும் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த அளவுக்கு அலோ க்ளோஸ் போட்டு வெட்ட தெரிலனாலும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அலோ க்ளோஸ் போட்டு வெட்டிக்கலாம். நீங்கள் அதுக்காக தான் இந்த ட்ரிக் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மெத்தடு ஈஸி மெத்தட் ரொம்ப பார்த்துங்க, ரொம்ப சுலபமாக நீங்கள் தைக்கலாம் பார்த்துட்டு. இங்கே வந்து அதே மாதிரி மாலை मार्कण இது போட்ட மார்க் வந்து தைக்க போற இடம். இப்போ நம்ம வெட்ட போறதுக்கு வந்து அதை விட ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்தி ஒரு மார்க் ஒன்னு பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க இதுதான் வந்து வெட்ட போற இடம். ஓகேங்களா? இப்போ இது வந்து கரெக்ட்டான அளவு. சோ இப்போ நம்ம கீழியம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதா வெட்ட போற இடம். இத வந்து நீங்க பெருசா கூட வெச்சி மார்க் பண்ணலாம். துணி இருந்துச்சுனா நம்ம அதலயே ஃபோல்ட் பண்ற மாதிரி. இதுல வந்து துணி கம்மியா இருக்கு. சோ அதனால தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்றேன். इतना नम्बर इत वो ऊपर हई पटी वर इतना करेक्टा नाम मार्क पड़ोल अद्क अड़या मार्क मारे वोट इत वो सैटल वर इटम ஊப்பட்டி ஹைப்பட்டி வர போற இடம். இதுக்கு அந்த அடையாளத்துக்கு வந்து நீங்க ரெண்டு அர்த்தத் பண்ணீங்க, அப்பதான் பார்த்த உடனே தெரியும். இது வந்து சைடுல வர போறது. சோ இது வந்து யோக் பீஸ் வந்து வெட்டிடணும் நம்ம. இங்க பாருங்க யோக் பீஸ் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கைக்கு போயிடலாம். இதா துணி இருக்கு, இதுலயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட போறோம் கையை. கீழ மடிக்கிறதுக்கு வந்து சின்ன ஒரு மார்க் ஒன்னு போடுங்க. இது வந்து துணி இருந்தா நம்ம கொஞ்சம் அகலமா போட்டு கூட அதுலயே மடிச்சிரலாம். இல்ல சின்னதா இருக்கறதால இல்ல நம்ம மடிச்சி பாப்போம் தைக்கும்போது. சோ வந்துச்சுனா ஓகே, அப்படி வரலனா எக்ஸ்ட்ரா துணி போட்டு உள்ள மடிச்சிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கை வந்து எப்படி போட்டு வெட்டணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்படி கையை வந்து அவுட் சைடு வந்து திருப்பி போடுங்க, வெளி சைடு வர மாதிரி. இங்க பாருங்க கையை இப்படி வச்சிருங்க, லெவல் பண்ணிட்டு வச்சிட்டு. ஸோ இங்கேயுமே லெவல் பண்ணிங்க. இங்கே ஸ்டிச்சிங் ஆண்ட கரெக்டாக ஒரு இடம், வெட்ட போகிற ஒரு இடம். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து மார்க் பண்ணிங்க. இது வந்து ஸ்டிச்சிங் வர போகிற இடம், இது எக்ஸ்ட்ரா வர போகிற இடம்.
இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடு ஸோ அதே மாதிரி இப்படி தூக்குங்க இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வர போகிற இடம் ஒரு இடம் வெட்ட போகிற ஒரு இடம் ஸ்டிச்சிங் வெட்ட போகிற இடம் ஸ்டிச்சிங்கு வெட்ட போகிற இடம் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே பாருங்க நான் பண்ணுறோம் பாருங்க மார்க்கு இப்போ நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்ட போகிறோம் அது வந்து நம்ம மார்க் போட்ட இடம் வந்து தைக்க போகிற இடத்துக்கு தான் மார்க் போட்டது இப்போ இது எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறேன் இப்போ இந்த சைடுக்கு ஒரு அர்க்காத் பண்ணிங்க சென்டர் ஒரு அர்க்காது அதே மாதிரி கீழியும் ஒரு அர்க்காது இப்போ அந்த பள்ளம் வந்து எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா கவர் தட்டு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா உங்களுக்கு இந்த கைக்கு கூட வந்து நீங்கள் இந்த அளவில் போட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பள்ளம் எடுக்க முடியாது வராது உங்களுக்கு வாட்டம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வைக்கலாம் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க சென்டர்லேருந்து மார்க் பண்ணி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா இன்ச்சு அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஹாஃப் இன்ச்சு தான் பண்ணியிருப்போம் இந்த இறக்கம் பட் இதில் வந்து முக்கா இன்ச் பண்ணணும் கையில் வந்து நீங்கள் எவ்வளோ பள்ளம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன அளவில் இருக்கிற மாதிரி வெட்டாமல் நீங்கள் இதில் தனியாக போட்டு வெட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் அளவில் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது ஓரளவுக்கு தான் முந்தி பிந்தி இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கவர் தட்டுக்கு ஸோ அதனால் நீங்கள் இது வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா முக்கால் இன்ச் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கரெக்டாக வந்துடும் அந்த அளவில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு இங்கே பாருங்க நான் வெட்ட பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மார்க் கூட நான் போட்டு காட்டுறேன் இது ஃப்ரண்ட்டில் வர போகிற இருக்காது ஸோ கவர்த்து இங்கே பாருங்கள் இதுதான் கை வந்து ரெடி ஆயிடுச்சு இது இவ்வளோ கவர் தட்டு வரப்போகுது இது வந்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பேக் வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இது வந்து யோக் பீஸ் வெட்டியிருக்கோம் ஸோ யோக் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே அர்க்காத்து இது வரைக்கும் வரப்போகுது இந்த அர்க்காத்துலேருந்து இது வரைக்கும் வரப்போகுது ஓகேங்களா யோக் பீஸ் வெட்டிட்டோம் அண்டு ஸ்லீவும் வெட்டி ஆயிடுச்சு கையும் அவ்வளோதான் கைஸ் இது முடிஞ்சது கட்டிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ